பொட்டுக்கடலை தேங்குழல் செய்ய போகிறேன். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப் இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம திரிச்ச பொட்டுக்கடலை மாவையும் போட்டுக்கலாம். ஜீரகம், நீங்கள் எள் இருந்தாலும் எள்ளும் போட்டுக்கலாம். நான் ஜீரகம் போட்டிருக்கேன். உப்பு, ஒரு ஸ்பூன் உருக்கின எண்ணெய், உருக்கின வெண்ணெய் நீங்கள் அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். மூணு கன்று உள்ள ஒரு தேங்குழல் வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாவை இப்படி உருட்டி இதில் போட்டுக்கலாம். புரிஞ்சு பார்த்துக்கங்க, இப்படி உடையாமல் உங்களுக்கு இப்படி உடையாமல் உடஞ்சி வந்துன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் கூட கொஞ்சம், இது எனக்கு சின்ன கரண்டினால் நான் இதை எடுக்கலை. உங்களுக்கு கரண்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் இதுலேயே சுற்றி போடலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஷீட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்படி சுற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தேங்குழலை போட்டோடனே தீயை வந்து மிதமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சலசலப்பு நின்ன உடனே நம்ம எடுத்துடலாம்.